ஹே காய்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஆஃப்ங்க. சரி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீ கட்டாயம் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியே கிளம்பிட்டோங்க. நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ ரொம்ப நேரம் வந்து வெளிச்சமாக இருக்கோங்க, ஒரு 8:00 வரைக்குமே. சரி, நம்ம ஈவினிங் அப்படியே நம்ம நெய்பர்ஹுட்டு நடந்து போயிட்டு அப்படியே கொஞ்சம் காய்கறி வாங்க வேண்டியது இருக்கு. அப்படியே வந்து நான் உங்களோட சில இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது வரைக்கும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அங்கே பார்த்தீங்களா, மூணு பார்த்தீங்களா, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகுதுங்க. செம்ம வெளிச்சமா இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம சன் இருக்காரு. அப்படியே வந்து ஆக்சுவலி வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் தூருச்சுங்க. ஐயோ, இன்றைக்கும் வீடியோ போச்சான்னு நினச்சேன், பட் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தூரெல்லாம் நின்றுச்சு. சரி, அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கார் சவுண்ட்லாம் கேட்காதுல, அதனால இந்த கிரவுண்ட் வழியாக வந்தோம். ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே வந்து நம்ம போஸ்ட் பாக்ஸை செக் பண்ணுவோம், ஏதாவது வந்திருக்கான்ட்டு. இன்னைக்கு வந்து செக் பண்ணும்போது அழகாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் இவர் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். இந்த மந்த் 4th என்றைக்கும் வந்து நம்ம ஐயா வந்து 54 போயிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹிடன் கேமராஸ் இருக்கும், நம்ம என்ன ஸ்பீட் லிமிட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் போல் இருக்குது எங்கெங்கே கேமரா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிப்பாங்க. நாங்கள் வந்து 54 தாங்க போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து $30 அந்த மாதிரி ஃபைன் போட்டிருக்காங்க. டிக்கெட் வந்துச்சா? சரி, ஓகே, இதுக்கப்புறம் பார்த்து ஓட்டணும். ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டும் போது நல்லா பெரிய வண்டியாக இருக்கவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக போவாங்க நம்ம ஓவர்டேக் பண்ணிவிட்டு. சரி, அவங்க ஃபாஸ்ட்டாக தான் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலும் இந்த மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் நீ ஃபாஸ்ட்டாக போவாப்பா, 50 தாண்டுவேன். ஓகே, அதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம வந்து நிறைய ஹிடன் கேமராஸ் இருக்கோங்க இங்கே, பட் நமக்கு எங்கே கேமரா இருக்குன்னு தெரிஞ்சா கேர்ஃபுல்லாக போகலாம். பட் தென் பார்த்தீங்கன்னா ரூல்ஸை வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க, முக்கால்வாசி ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி 1 hour கொஞ்சம் ரேராக யாராவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கோட் ரூல் புக் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வரவங்க வந்து ஜஸ்ட் அந்த ரூல்ஸில் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. நமக்கே தெரியும் தான் 50 மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்மளே அறியாமல் சம்டைம்ஸ் நம்ம ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிடுவோம்ல. கரெக்டாக வந்து அந்த கேமரா இருக்கிற இடத்த பார்த்து ஒரு ஸ்பீடாக போயிருக்கு. ஸ்பீடுனா 54 தாங்க போனோம், அதுக்கே வந்து டிக்கெட் வந்துடுச்சு. சரி, ஓகே, இது ஒரு லெசன், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்து போவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கேமரா இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். இது வந்து எங்களுக்கு தெரியாத ரூட் எங்கேயோ போயிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ வந்து நாங்கள் எந்த ரூட்டில் போகிறோன்னா, நம்ம கம்யூனிகேர் இருக்குல்ல அந்த சைடு போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலி நான் போயிருக்க வேண்டியது கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால போகலங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஹெவியாகவே போயிட்டுருக்கு, அதனால் லீவ் டைமில் வந்து நல்லா அப்படியே படுத்து தூங்கணுமோன்னு இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு. இதுதாங்க நம்ம கம்யூனிகேர், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 15 மினிட்ஸ் வாக் தான். எல்லாம் முடிஞ்சிட்ருக்கோம், அன்டில் 1:00 வரைக்கும் தான். வேறு ஏதோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே பார்க் இருக்குது. சரி, அப்படியே நடந்து போயிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சைனீஸ் கடை பக்கத்தில் இருக்குது, அங்கே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து சண்டே கூட நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகல, அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு லேட்டாக எந்திரிச்சாச்சு. சரி, நம்ம இந்த சைனீஸ் கடையில் போயிட்டு இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கிக்கலாம், அடுத்த சண்டே போயிட்டு நம்ம மார்க்கெட் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்க. இவங்க ஃபுட்பால் இது பேஸ்கெட் பால் விளையாட்டுருக்காங்க. இந்த கிரவுண்டில் எப்பயுமே வந்து ரக்பி தானே விளையாடுவாங்க? ஏ, ரக்பி விளையாடிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இன்னைக்கு யாரும் இல்லை, ரக்பிக்கு தான் ஃபேமஸ்ல ரொம்ப. ஆமாம், என்னோடய டிரைவிங் கிளாஸ் வந்து என் இன்ஸ்ட்ரக்டர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. நான் யூஸ்வலாகவே கொஞ்சம் பயப்படுவாங்க வண்டி ஓட்டுறதுக்கு, 2-wheeler ஓட்டுவேன், இது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் அவரே சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உங்களுக்கு சொல்லித்தரது. அதேன் ப்ராக்டிஸ் தானே, ஓட்ட ஓட்ட சரியாயிரும். இன்னும் ஒரு 4-5 கிளாஸ் போகணும்னா அப்புறம் நான் தனியாக ஓட்டி வீடியோ போடுறேன், கட்டாயம் போடுவார். விடுறதா இல்லை, இந்த நியூசிலாண்ட் ரோட்டில் ஓட்டியே ஆகணும். நார்மல் இதெல்லாம் ஓட்டிடுறேன், என்னென்னா இந்த ரவுண்ட் போட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. சில ரவுண்ட் போட்ஸ் சின்னதாக இருக்குது, சில ரவுண்ட் போட்ஸ் பெருசாக இருக்கா, அது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம இது பண்ணணும்.
எனக்கு வந்து ரைட் டேர்ன் தாங்க கஷ்டமாக இருக்குது வர்றதுக்கு. லெஃப்ட் ஈஸியாக வந்துடுது, ரைட் டேர்ன் வந்து நான் ரைட் சைடே பார்க்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறேன்னா. அழகாக ஒரு ஸ்பாட் பார்த்து உட்காந்தாச்சுங்க இந்த பார்க்குக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா ஒன் மோர் திங் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிள்ளைங்க வந்து 2 weeks வந்து ஹாலிடேல இருந்தாங்க. இன்னிலேருந்து தான் வந்து அவங்களுக்கு வந்து 4th term வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இதுதான் வந்து கடைசி டேர்ம் அவங்களுக்கு. எப்போ அவங்களுக்கு வந்து முடியும்னா டிசம்பர் மிடில் வந்து இந்த இயர் அகாடமிக் முடியுங்க. அடுத்த இயர் பார்த்திங்கன்னா ஃபெப் மிடில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு. இப்போ யாராவது அங்கேருந்து இங்கே பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கணுன்னா அட்மிஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னோடய சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அட்மிஷன் வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடி தானேப்பா எப்போ கேட்டாங்க அவங்க மெயில் எப்போ வந்துச்சு? ஆமாம், 2 months முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவனோட ப்ரைமரி ஸ்கூலோடைய செகண்டரி ஸ்கூல்லேயே வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து எங்கள் பெரிய பையனோட காலேஜ் ஸ்கூல்லேயே வந்து அவனை சேர்த்துட்டோங்க. ஸோ அங்கேருந்து யாராவது இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க நெக்ஸ்ட் இயர் அகாடமிக்கு அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அதாங்க நியூசிலாண்டில் வந்து அகாடமிக் பார்த்திங்கன்னா ஃபெப் மிடிலேருந்து டிசம்பர் மிட் வரைக்கும் இருக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஃபைனல் டேர்ம் போயிட்டுருக்கு, 4th term போயிட்டுருக்குங்க. ஸோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பிள்ளைங்க வந்து 2 வாரம் கழித்து இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் போயிருக்காங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க தீபாவளி வந்து ரொம்ப கிட்டக்க வருதுல்ல, அடுத்த வாரம் வந்து இங்கே வந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறாங்களே ஏதோ ஒரு பிளேஸில், கட்டாயம் வந்து நான் போய் அங்கே கவர் பண்ண 90% நான் போய் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ நியூசிலாண்டில் வந்து தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் போடுறேன், கட்டாயம் பாருங்கள். டைம் 6:40 ஆயிடுச்சுங்க, சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே உட்காந்துட்டு போகலான்னு பார்த்தோம், பார்த்தீங்கன்னா சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து இங்கே இருக்க ஒரு பக்கத்தில் இருக்க சைனீஸ் கடைக்கு போயிட்டு நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். இது தாங்க ரவுண்ட் அபவுட், இந்த இடத்துல திரும்புறது தான் வந்து கஷ்டமாக இருக்குது. ஓகே தெரியுதா, அதாவது எந்த சைடு இண்டிகேட் போடணும் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வருமா லெஃப்ட்டுக்கு அந்த சைடு, ரைட்டுக்கு வந்து இது வரைக்கும் வந்து இந்த இடத்துல லெஃப்ட் போடணும், ஸ்ட்ரெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு, ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்ததுங்க, இப்போ வந்து ஓகே ஆயிட்டு. ஓகே இங்கே வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் கடையில் தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ்வலாக வாங்குறது. என்னென்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ஓகே எல்லாமே இருக்குது பக்கத்தில். இப்போ இந்த கடையில் தான் நம்ம வந்து காய்கறி வாங்க போகிறோம். ஏய் மூடிட்டுருக்காங்க. ஓகே சரிங்க, அப்போ அங்கே இந்தியன் கடை ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். ஓ டைம் என்ன ஆகுதா, அதுக்குள்ளே மூடிட்டுருக்காங்க. 6:30 கரெக்டாக? சரி சரி, இல்லை இல்லை காய் நாளைக்கு வாங்கணும் கண்டிப்பாக. நம்ம ஒர்க்குக்கு போகும்போது தான் வந்து நம்ம மிக்சட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறோம். வீட்டில் இருக்க அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக லஞ்சு செய்யணும்னு எனக்கு ஒரு இது, பொரியல் காய் குழம்பு அந்த மாதிரி வச்சு. இன்றைக்கே பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் அப்புறம் பீட்ரூட் பொரியல் அந்த மாதிரி வச்சு செஞ்சாச்சு. நாளைக்கு செய்கிறதுக்கு இப்போ வாங்கிடலாம், 1 வாரத்துக்கு தேவையானது. இங்கே பார்த்திங்கன்னா நியூசிலாந்து போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குங்க, எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது நம்ம வீட்டு பக்கத்துலேயே. இது போஸ்ட் ஆஃபீஸ், இங்கே வந்து ஒரு $2 ஷாப்பும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட். சரி இந்த இடம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு, எல்லாமே பக்கத்துலேயே இருக்கா கொஞ்சம் ஃபெமிலியரான மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா இங்கே வந்து சம்பாதிக்க முடியாதவங்க இருக்கா இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் வந்து எவ்ரி மந்த் அவங்களுக்கு வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு நார்த் இந்தியன் கடை இருக்குங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நம்ம ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். அது க்ளோஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை க்ளோஸாக இல்லை. ஆமாம் குஜராத்தீஸ் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்கல்ல.
வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பீட் பஞ்ச் 24244. இதில் வந்து நம்ம பருப்புலாம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அதை எடுத்துப்போம். இந்த கீரை செஞ்சுக்கலாம், இந்த கத்திரிக்காய், அப்புறம் வேற என்ன எடுக்கலாம், காலிஃபிளவர் இது எடுக்கலாமா? ஆமா, ஆனா ரேட் டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. இந்த கடைக்கு அந்த சைனீஸ் கடையில கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, இந்த கடையில இருக்க காய்கறிகள் அவ்வளவுதான். வாழைக்காய் இருக்கீங்க, சரி நாளைக்கு பாத்துக்கலாம், அந்த கடையில வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நாளைக்கு மட்டும் நம்ம தேவையானது எடுத்துக்கலாம். இங்க வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, விர்சா. ஒரு வாட்டி போனோங்க நாங்க, போயிட்டு ஏன்டா போனோம்னு ஆயிடுச்சு. டேஸ்ட் நல்லா இருந்தது, ஆனா வந்து ஆர்டர் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் அவ்வளோ லேட் ஆச்சு. பெர்சா இந்தியன் ரெஸ்டாரண்ட். இந்தியன் கடை இல்லைப்பா இது, தி ஹாஸ்பைஸ் ஷாப். அட்ரெஸ்ஸிங் இருக்கோ. அப்புறம் இங்கே வந்து ஒரு டென்டல் கேர் இருக்கு, நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட். வெளியில சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நாங்க போற ஒரே ரெஸ்டாரண்ட் இதுதான், கிரீன் கஃபே. சூப்பரா இருக்கும் டேஸ்ட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கும். க்ளோஸ் ஆகிட்டுருக்கு, டைம் ஆகிட்டதுனால க்ளோஸ் ஆகிடுச்சா இல்லை இன்றைக்கி வந்து? ஓ, மண்டே ஹாலிடே. ஓகே, வியூ செம்மையாக இருக்குல்லங்க. கடைக்கெலாம் போயிட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:00 ஆகுது, நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. ஒரு 8:30 போல் அந்த மாதிரி கொஞ்சம் இருட்டிடும். இன்னும் சம்மர் வர வர 9:00 வரைக்கும் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தான் மழை வந்து கொஞ்சம் லைட்டாக தூறி நின்றுச்சா, அதனால் சரி வெளியில் இந்த வியூ சூப்பராக இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு வந்து குக்கிங் வ்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இன்றைக்கி வந்து சில்வர் பீட் வாங்கிட்டு வந்தாலும் அதை வச்சு நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணுறோம். நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கும் வீடியோ போடுவேன், பாருங்கள் மறக்காமல். ஓகே, தேங்க்யூ, சே பாய்ப்பா, பாய்ங்க.